ஐஸ்வர்யத்தை பார்த்தோம் இல்லைங்களா. இப்போ சகல காரியத்துக்கும் ஒரு ஐஸ்வர்யங்கள் இருக்குது. ஐஸ்வர்யம் வேற, வசியங்கள் வேற. ஐஸ்வர்யங்கிறது நம்ம இருக்கிறது அனுபவிக்கிறது, வசியங்கிறது நம்ம வரவழைக்கிறது. இந்த ரெண்டு விஷயம் நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. ஐஸ்வர்யம் இருக்கக்கூடியதே நான் அனுபவிக்க முடியல, ஐஸ்வர்யம் இருக்கு நான் அனுபவிக்கல, அதை நீங்கள் பெறக்கூடியது. வசியம் என்பது எல்லா விஷயத்தையும் நம்ம வரவழைச்சு நம்ம வச்சுக்கிறது. ஓகேவா? இப்போ நம்ம சகல ஐஸ்வர்யம் பெறக்கூடிய புவனேஸ்வரி என்ன? சகல ஐஸ்வர்ய சித்தி பெற, சரிங்களா, சித்தி பெற புவனேஸ்வரி எந்திரம். புவனேஸ்வரி எந்திரம் இது ரொம்ப முக்கியம். இந்த பேரெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்திரத்துடைய பெயரை தெரிஞ்சு எந்திரத்துடைய வலிமை தெரிஞ்சு நீங்கள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்ல விசேஷம் கொடுக்கும். ஓகேங்களா? சரி, இப்போ நான் இந்த எந்திரத்தை வரைஞ்சு காட்டுறேன் பாருங்க. இதுலேயும் சொல்கிறேன் உங்களுக்கு இந்த காரியத்திலையும் உங்களுக்கு ஒரு பேசிக் எந்திரத்தை தான் நான் கொடுக்குறேன். அப்போ இதுவே இப்படி இருக்கும்போது இன்னும் பிரம்மாண்டமான எந்திரம்லாம் நான் வரைஞ்சி கொடுத்துட்ருக்கேன். அப்போ இந்த எந்திரத்துக்கெல்லாம் வலிமை அதிகம், சரிங்களா? சரி பாருங்க, முதல்ல இப்படி கொடுக்கணும். கட்டம் போட்டுக்கோங்க, நிலமான இதை போட்டுக்கோங்க. இதுல இம், இதுக்குள்ள கிளீம். இந்த இதை சுத்தி ஒரு வட்டம் போட்டுக்கோங்க. இப்ப வட்டத்தை போட்டு கூட நீங்க இந்த பாக்ஸ் கொண்டு வரலாம், சரிங்களா? வட்டத்தை போட்டு கூட இந்த பாக்ஸ் கொண்டு வரலாம். இதை போட்டுக்கோங்க.
இது வந்து டோட்டலாக கட்டம் போட்டுருது. நம்ம இங்கே கேப் விடுவோம் இல்லை, அந்த கேப்பெல்லாம் இல்லாமல் இது புவனேஸ்வரி சகல ஐஸ்வர்யம் சித்தி பெற புவனேஸ்வரி எந்திரம்னு இதை நீங்கள் போட்டுக்கோங்க. எப்போவுமே உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு தான் பெயர் போடணும், இதுக்கெல்லாம் பெயர் போடக்கூடாது, சரிங்களா? அப்போது நான் சொல்லக்கூடிய காரியை தகுந்து கண்டிப்பாக ஃப்ரேம் பண்ணக்கூடாது. இது முக்கியமான விஷயம். எந்த தகுனும் ஃப்ரேம் பண்ணாதீங்க. எந்த தகுதியும் நீங்கள் வந்து ஃப்ரேம் பண்ணி பூஜை பண்ணால் வேஸ்ட்டு. ஏன்னா இதுவே காரியம், இது வந்து ரசமணி, இது வந்து உங்களுக்கு ஒரு இயல் கலந்தது. அப்போது இந்த தகுதிக்கு வந்து ஃப்ரேம் போட்டால் ஊடுருவ சக்தி குறைவாக போயிடும். ஏன்னா அதுக்கு தகுந்த மாதிரி உங்களால் பூஜை புனஸ்காரம் பண்ண முடியாது. இதுனா உங்களுக்கு பிரச்சனையே இல்லை. தகுதோடைய வேல்யூ உங்களுக்கு நேரடியான ஒரு அமைப்பை உங்களுக்கு செயல்பட்டு கொடுத்துரும். உங்களுடைய ஆற்றலுக்கும் இந்த தகுப்புடைய ஆற்றலுக்கும் ஒரு கனெக்ட் ஆகிடும், புரியுதுங்களா? சரி, இதுதான் இந்த சகல ஐஸ்வர்ய சித்தி. எல்லா காரியத்துக்கும் இந்த விஷயங்கள் நடக்கும், பார்த்துட்டிங்களா?